உடனே கைலாசி வந்தான். உடனே தெரிஞ்சாகணும் கொல்வதற்கு யாக வளர்க்கிறார். எல்லோரும் போனாங்க. ராஜமூர்த்தி போறார், முருகப்பெருமா போறார், சரஸ்வதி போறார், லட்சுமி போறார். யாக வாழ இன்னும் அடையவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சுனால கைலாச சிவனான க்ளோஸ் அவளை வேலையை துபு துபு எரிந்து எனக்கு வேர்த்து கொட்டியது. அந்த வேலையை வைத்து நான் வேலையில வச்சிருந்தேன். ஏன் வந்து பிறந்திருக்கிறேன். சரி, நான் பிறந்தது உண்மைதா? எனக்கு ஒரு இவர் வரத்து உள்ள என்ன செய்ய வேண்டும்? என்ன உங்களுக்கு என்ன பதில் நடக்க போகுது? வேறு போனாங்க. திரும்பி வரவும் இல்ல, வேட்டி அடையவும் இல்ல. என்னாச்சோ ஏதாச்சோ எனக்கே ஒண்ணும் புரியல. என்று சிவனார் சொன்ன போது ஐயா, இப்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன. ஒண்ணு செய்யா, நீயே போய் வேலையை அடிச்சுவாங்க, உண்மையால எனக்கு லாபம் கிடைக்கணும் என்று சிவபெருமான் வேற புத்திரன சொன்ன போது வரக்கூடிய போது அவரு தலையறுத்து தாகாவை தலையறுத்தாய். கணபதியுடைய தலையறுத்து தர வேலையில விட்டு இருந்தாவிடா. வேலையானது கப்பல் அமர்ந்து விட்டது. அமர்ந்து போச்சு. உடனே கைலாசம் வரைக்கும் வருகிறான். இப்ப வந்து நிம்மதியா உங்களுக்கு நீங்க சொன்னது போல வேலி அணைச்சிட்டு வந்தேன். யாருமே அழைக்க முடியாத வேல்வியை எப்படினா அழைத்து வந்தார். Thank you.
இன்னைக்கு ராஜாந்தி ராஜனா இருக்கிறார். இன்னொரு காலத்துல நான் மாடலாவது உதிக்க போறேன். அப்படி வரக்கூடிய தருணத்திலே சிவபெருமான் இடத்திலிருந்த வேணுபுத்திரன் கேட்கிறாய். அப்பா நான் வேலையை அழைச்சிட்டோம்னு சொன்னீங்க, நீ எப்படி அழைச்ச, என்ன காரணத்தோட அழைச்ச எனக்கு நிச்சயமா தெரிஞ்சாகணும். சிவனாரே அந்த பைத்தியாரா வேலையை அழைச்சிட்டா எழுதி கொண்டுட்டு வந்து நிக்கிய வாசல்ல. பார்வதிக்கு உடனே கோபம் வந்துட்டு எனக்கு இப்ப அப்பாரு யார சொல்லு கூடுப்பது, யார போய் அம்மா சொல்லுவேன், எனக்கு அம்மா வேணும், எனக்கு அப்பா வேணும், மகன் ஆதி போல கணபதி வேணும், எனக்கு தலைமகன் கணபதி வேண்டும் என்று சொல்ல பார்வதியானவர் சிவனாரிடம் சொன்ன போது எனக்கு ஒரு செலவா ரெண்டு செலவா உன்னை வேலை வேலை சொன்னா எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துட்டேன். மனைவி பார்வதி அப்பாரு இருந்து இருந்தே கைலாச அழுது குழம்புடா. அம்மா அம்மா வேணும், அப்பா வேணும் சொல்ற, தலைமகன் வேணும்னு சொல்ற, அதனால ஒண்ணு இருந்த போதிலும் சரி வடபுறமா எந்த மிருகம் படுத்திருந்தாலும் எந்த மிருகமானாலும் சரி, இப்ப தலைய போல அடுத்து வேலையை விட்டு வேலையை அடைஞ்சு போச்சு. சரி ஆனா இப்ப போய் வடபுறமா எந்த மிருகம் படுத்திருந்தாலும் அந்த தலையை அறுத்து அறுத்து ஒவ்வொரு இடத்துல ஒட்ட வைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒட்ட வச்சு நான் வந்து உயிர் கொடுத்துருவேன் என்று வேல பூஜியே கைலாசத்தை விட்டு Thank you.
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 I'm gonna make you mine.